எவ்ரிவான், வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம இந்த சேனல் அக்கௌண்ட் சம்மந்தமான டாபிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டெப்ரிசியேஷன். லாஸ்ட் வீடியோவில் டெப்ரிசியேஷன் தியரிலாம் பார்த்தோம், எந்தெந்த மெத்தடில் டெப்ரிசியேஷன்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், அதை வச்சு எப்படி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ஒவ்வொரு மெத்தடுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயர், பெர் இயருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட், இதான் வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன் டூ ஹண்ட்ரட், இது வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/1/12 ஒரு ஃபார்ம் வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 1,10,000க்கு. அதோடய எஸ்டிமேட்டட் இயர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 இயர்ஸ். அதோடய ஸ்க்ராப் வேல்யூ வந்து 10,000. த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டு பி சார்ஜ் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் இயர், எண்ட் ஆஃப் த இயரில் வந்து எவ்வளோ வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்க்ராப் வேல்யூன்னு என்ன, 10,000 வரைக்கும் வந்து அது டெப்ரிசியேஷன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்க்ராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போகணும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயர், ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட் இன் இயர்ஸ். இதில் ஒரிஜினல் காஸ்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,10,000 அந்த அமௌண்ட் போட்டிருக்கோம், மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ எவ்வளோ 10,000 அந்த இது 10,000 டிவைடட் பை அந்த அசட்டோட இயர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் அது வந்து மிஷின் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ண நமக்கு வருது 1,00,000 டிவைடட் பை 10. ஸோ 10,000 பெர் இயர், இதுதான் வந்து பெர் இயருக்கு வரக்கூடிய டெப்ரிசியேஷன், இந்த மிஷினுக்கு வரக்கூடிய டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து இது தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான், ஒரு மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 1,00,000க்கு, அதோட லைஃப் வந்து எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 10 இயர்ஸ் சொல்கிறாங்க, வித் ஸ்க்ராப் வேல்யூ ஆஃப் 10,000. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரி, ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசட் இன் இயர்ஸ். இந்த ஃபார்முலா வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ஓகேங்களா? ஸோ இது ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களே, பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ வாங்கியிருக்கோம், 1,00,000க்கு வாங்கியிருக்கோம். அதோட ஸ்க்ராப் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்டிமேட்டட் இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதோட ஸ்க்ராப் வேல்யூ வந்து 10,000. ஸோ மைனஸ் 10,000 டிவைடட் பை 10. ஸோ இது கொண்டு 9,000 பெர் இயர் தான் இந்த ப்ராப்ளமோட டெப்ரிசியேஷன். இந்த இதில் 90,000 பெர் இயர் தான் வந்து டெப்ரிசியேஷன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கம்பெனி பர்ச்சேஸ்ட் ஏ மிஷினரி 1,80,000 அண்ட் ஸ்பெண்ட் 10,000 ஃபார் இட் இன்ஸ்டாலேஷன். எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் த மெஷினரி வந்து 5 இயர்ஸ். அதோட ரெசிடியல் வேல்யூ, ஸ்க்ராப் வேல்யூனாலும் ரெசிடியல் வேல்யூனாலும் ஒன்று தான், 15,000. ஃபைண்ட் அவுட் தி அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டு பி ப்ரொவைடட் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து எவ்வளோ டெப்ரிசியேஷன் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1,80,000 வந்து மிஷினரி வாங்கியிருக்காங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து ஆயிடுக்கு. ஸோ அந்த மிஷினரியோட லைஃப் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, அந்த அசட்டோட லைஃப், மிஷினரி தான் அசட் இல்லைங்களா, ஸோ அதோட லைஃப் வந்து எவ்வளோ 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதோட ரெசிடியல் வேல்யூ வந்து 15,000. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி அதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்க்ராப் வேல்யூ டிவைட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசட் இன் இயர்ஸ், இதை வச்சு தான் நம்ம போடணும். இப்போ வந்து ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது இப்போ இதில் எதில் எடுக்கிறது, 1,80,000 மட்டும் எடுத்தால் போதுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரலாம். என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ்ட் ஆஃப் மெஷினரி வந்து 1,80,000 தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்போ இதில் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஒரிஜினல் காஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ரெண்டையும் சேர்த்து தான் வந்து நம்ம ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணும், சரிங்களா? பர்ச்சேஸ் ப்ரைஸ் 1,80,000 ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து 10,000 ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 10,000 இது ரெண்டையும் சேர்த்தா வர 1,90,000 தான் வந்து
மொத்த அசட்டுடைய வேல்யூ, சரிங்களா? ஸோ 1,90,000 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ வந்து 15,000 டிவைடட் பை 5 இயர்ஸ்க்கு சொல்லிக்கலாம். ஸோ 5, ஸோ மைனஸ் பண்ண நமக்கு வந்து 1,75,000 டிவைடட் பை 5, ஸோ 35,000. இந்த மெஷினரிக்கு வந்து நமக்கு 35,000 வந்து டெப்ரிசியேஷன் பெர் இயருக்கு வந்து நமக்கு வருது, ஓகேங்களா? இந்த சம்பளம் என்ன சொல்லிக்கோங்களா, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் படி. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் மிஷின் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 2 lakhs வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் டு பி கேபிட்டலைஸ்ட், அதே மாதிரி கேபிட்டலைஸ்டுக்கு வந்து 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் ரெசிடியல் வேல்யூ வந்து 15,000. அதே மாதிரி யூஸ்ஃபுல் லைஃப், எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை என்னென்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரெண்டுமே வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னு இப்போ சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட் இன் இயர்ஸ், அது எவ்வளோ வருஷத்துக்கு அந்த அசட் யூஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ இதில் ஒரிஜினல் காஸ்ட் வந்து நமக்கு எப்படி, பர்ச்சேஸ் ப்ரைஸ் 2 lakh ப்ளஸ் அந்த கேபிட்டலைஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 50,000 ரெண்டும் சேர்த்து வந்து 2,50,000. ஒரிஜினல் காஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் டு பி கேபிட்டலைஸ்டு, அது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் 2,50,000, ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் காஸ்ட் 2,50,000 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ வந்து 15,000 டிவைடட் பை 5. ஸோ இப்படி பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயருக்கு வந்து 47,000 வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து நமக்கு வருது, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா 47,000, அதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் இன் 200, இதுதான் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்னது, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன் 200, இதான் வந்து ரேட் டெப்ரிசியேஷனோட ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ நம்ம டெப்ரிசியேஷன் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், 47,000 வந்து அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், 47,000 டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் 2,50,000 இன் 200 போட்டோம்னா நமக்கு வரக்கூடியது 18.8%, இதுதான் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ், ஓகேங்களா? ஸோ 18.8% வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் படி அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனல் அக்கௌண்ட்ஸ் தமிழ் டியூட்டர், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.